வணக்கம். புலட் செய்திகள் 50 வழங்குவதற்காக நான் அஸ்வி பி ஜாய். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் நிலையில் சரத்பவாரை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் தேர்தலின் பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து மம்தா ஒருங்கிணைத்துள்ள கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சிகளுக்கு மம்தா ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க இடதுசாரிகள் முடிவு செய்துள்ளனர். கூட்டத்தில் திமுக சார்பில் டி ஆர் பாலு பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் வங்கக்கடலில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தடைக்காலம் முடிந்தும் நாகை துறைமுகத்திலிருந்து புறப்படும் முன்பாக சூடமேற்றி பூஜை செய்து கடல் மாதாவை வணங்கினர். அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையின் பங்கு விற்பனை தொடர்பாக 2வது நாளாக நள்ளிரவு வரை ராகுல்காந்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி மற்றும் ராகுல்காந்தி ஆகியோர் இயக்குநர்களாக உள்ள நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையின் பதிப்பு நிறுவனம் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வழக்கு தொடரப்பட்டது. அது தொடர்பாக ராகுல்காந்தியிடம் அமலாக்கத்துறையினர் 2 நாட்கள் விசாரணை நடத்திய நிலையில் 3வது நாளாக இன்றும் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளனர். சோனியாகாந்தி ராகுல்காந்திக்கு எதிராக அரசியல் பழி வாங்கும் எண்ணத்துடன் அமலாக்கத்துறையை பாஜக அரசு பயன்படுத்தியதை வன்மையாக கண்டிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சாதாரண மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு பாஜகவிடம் பதில் எதுவும் இல்லாததால் பொதுமக்களை திசை திருப்பும் வகையில் இந்த செயலில் பாஜக ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வரலாம் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. முன்னதாக ஒற்றை தலைமை வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் தொண்டர்கள் தனித்தனியாக முழக்கமிட்டதால் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். முன்னேற்றக் கழக தொண்டர்களும் சரி, அதே போன்று கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி, பொதுவாகவே எதிர்பார்ப்பது கட்சிக்கு ஒற்றை தலைமை தேவை என்பது. எனவே இந்த பொருள் குறித்து விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பெரும்பான்மையானவர்கள் மாவட்ட கழக செயலாளர்களும் சரி, அதே போல் தலைவர்களும் சரி, அதற்கு அமோகமான ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒருநாள் பாதிப்பு எண்ணிக்கை 332 உயர்ந்திருக்கிறது. எனினும் புதிதாக யாரும் உயிரிழக்கவில்லை. தமிழகத்தில் சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை 1632 உயர்ந்துள்ளது. புதிதாக 153 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 38025 அதிகரித்திருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக 171 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 66 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழ் நாட்டின் முதல் தனியார் ரயில் கோயம்புத்தூரிலிருந்து ஷீரடிக்கு நேற்று மாலை புறப்பட்டுச் சென்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயிலில் ஏராளமானோர் பயணித்தனர். ரயில்வே இயக்கும் ரயிலில் செல்வதை விட இந்த தனியார் ரயிலில் கட்டணம் அதிகமாக உள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். புதிய மாநில கல்விக் கொள்கை வடிவமைப்பு குறித்து 13 பேர் கொண்ட குழுவினருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மாநிலத்துக்கென பிரத்யேக கல்விக் கொள்கை வடிவமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 13 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டது. முன்னதாக வருவாய், கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையின் திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தேனி மாவட்டம் போடி அருகே ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகள் 3 பேரை தீயணைப்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். 4 பேர் சிக்கிக் கொண்டதை அடுத்து இதில் ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். சத்தம் போடாதப்பா.
தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்று விழுந்த சிறுவன் 100 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். சத்தீஸ்கரின் ஜங்ஜீர் சம்பா மாவட்டத்தில் உள்ள பிஹ்ரித் கிராமத்தில் 10 வயது சிறுவனான ராகுல் எதிர்பாராத விதமாக ஆழ்துளை கிணற்றில் கடந்த 10ஆம் தேதி தவறி விழுந்தார். இதையடுத்து 5 நாட்களில் தொடர் போராட்டத்திற்கு பிறகு சிறுவன் நள்ளிரவில் மீட்கப்பட்டார். அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் விரைவில் சிறுவன் மீண்டு வருவார் என்று முதலமைச்சர் பூபேஷ் பாகல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 48 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 179 ரன்கள் எடுத்தது. ருத்துராஜ் மற்றும் இஷான் கிஷன் அரைசதம் அடித்தனர். பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க வீரர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதனால் 19.1 ஓவரில் 131 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் தென்னாப்பிரிக்கா 2லும் இந்தியா 1லும் வெற்றி பெற்றுள்ளது. உணவு பற்றாக்குறையை போக்க இலங்கையில் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களை விவசாய பணிகளில் ஈடுபட செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை என்ற திட்டத்தை செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மீதமுள்ள 3 நாட்களில் விவசாய பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட வேண்டும் என்று மத்திய அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற சந்திரமுகி படத்தின் 2ஆம் பாகம் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளது. அந்த வகையில் லைகா நிறுவனம் சந்திரமுகி 2 திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸ் கதாநாயகனாக நடிக்கிறார். அவருடன் வடிவேலுவும் இணைந்திருக்கும் இத்திரைப்படத்தை பி வாசு இயக்குகிறார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட டி ராஜேந்தர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாம் ஒரு சாதாரண நபர் என்றும் தனக்காக பிரார்த்தனை செய்த அத்தனை பேருக்கும் நன்றி என்றும் தெரிவித்தார். வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு செல்ல காரணம் மகன் சிலம்பரசன் என்று கூறிய டி ராஜேந்தர் சிம்பு தனது படப்பிடிப்பு பணிகளை நிறுத்தி வைத்துவிட்டு அமெரிக்கா செல்ல ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கூறினார். யார் என்ன பண்ணாலும் இறைவனை மீறி, விதியை மீறி, கர்மாவை மீறி எதுவுமே நடக்காது. என் ஈழத்து மக்கள், என் தமிழ் மக்கள் என் மேல காட்டின இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் எந்த வதந்தியும் நம்பாதீங்க. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் நகரப்பகுதி கோனேரிபாளையம், குறும்பலூர், சிறுவாச்சூர், எஸ்என்ஐ, செட்டிகுளம், வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. ஆடுதுறை உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் புகுந்தது. கோவையில் பந்தய சாலை, கவுண்டம்பாளையம், ராமநாதபுரம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நடிகர் கமல்ஹாசன் நேரில் சந்தித்தார். அண்மையில் வெளியான விக்ரம் படம் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த சந்திப்பு நடைபெற்றது. முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை கமல்ஹாசன் சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நடிகர் கமல்ஹாசன் பூங்கொத்து கொடுத்தார். இந்த சந்திப்பின் போது படத்தின் இணை தயாரிப்பாளர் மகேந்திரன் உடனிருந்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெறுகிறது. இதுவரை எண்ணப்பட்டதில் பக்தர்களின் காணிக்கையாக 1,80,31,420 ரூபாய் கிடைத்திருக்கிறது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்திலான வேல், பட்டை, தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும், வெள்ளியால் ஆன பிஸ்கெட் காசுகள், தொட்டில் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தங்கம் 1,121 கிராமும், வெள்ளி 19,317 கிராமும் உள்ளது.
தெலுங்கானா மாநிலம் பெத்தபள்ளி மாவட்டம் ராமகுண்டம் பாபுஜி நகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. வாகன நிறுத்துமிடத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தது. வெயில் கொளுத்தி வந்த நிலையில் திடீரென பேருந்தின் மேல் பகுதி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. சற்று நேரத்தில் தீ வேகமாக பிற பகுதிகளுக்கும் பரவியது. இந்திய பாதுகாப்பு படையில் 17 முதல் 25 வயதுடையோரை சேர்க்கும் அக்னிபாத் என்ற புதிய திட்டத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்தார். இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்படுவோருக்கு 4 ஆண்டுகள் பாதுகாப்பு படையில் பணிபுரிய வாய்ப்பு வழங்கப்படும். ராணுவத்தில் இளம் வீரர்களை சேர்ப்பதற்காக இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 17 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்கள் இந்திய ராணுவத்தில் சேர்வதால் அவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் கைகூடுவதுடன் உடல்நலமும் மேம்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சித்து மூஸ்வாலா கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள லாரன்ஸ் பிஷ்னோய் பஞ்சாப் மாநிலம் மன்சா மாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டார். திகார் சிறையில் இருந்த லாரன்ஸ் பிஷ்னோயை கைது செய்ய டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதனையடுத்து உச்சகட்ட பாதுகாப்புடன் 12 வாகனங்களில் 50 காவலர்கள் புடைசூழ லாரன்ஸ் பிஷ்னோய் டெல்லியிலிருந்து சாலை மார்க்கமாக பஞ்சாப் அழைத்து வரப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டது. அசாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்காவில் சைக்கிளில் சென்றவரை சிறுத்தை தாக்கியது. அங்குள்ள 37ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் நபர் ஒருவர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மறைந்திருந்த சிறுத்தை சைக்கிள் சென்றவர் மீது சீறி பாய்ந்தது. சில நொடிகள் தாக்குதலை நடத்திய சிறுத்தை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்று பதுங்கியது. தாக்குதலுக்கு ஆளான நபர் காயங்களின்றி உயிர் தப்பினார். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. டெல்லியில் 144 தடை உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட 15 MPக்கள் உட்பட 217 காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதாக டெல்லி காவல்துறை அறிவித்துள்ளது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு ராகுல்காந்தி ஆஜரான போது டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் 144 உத்தரவை மீறி போராட்டங்கள் நடைபெற்றன. இதில் 217 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மோன்டானா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த வீடு முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டது. அமெரிக்காவின் வயோமிங் மோன்டானா பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள ஆறுகளில் தண்ணீர் சீறி பாய்ந்து வருகிறது. ஆண்டிற்குள் அனைத்து நிலக்கரி பயன்பாட்டையும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கில் காணொலி வாயிலாக பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் கார்பன் வாயு வெளியேற்றத்தை 45% அளவுக்கு குறைக்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும், ஆனால் அவை 14% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளார். நிலக்கரியை தவிர்த்துவிட்டு சூரிய சக்தி மற்றும் காற்றாலைகளின் பயன்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போருக்கு நிதியுதவி வழங்குவதன் மூலம் நமது கைகளில் இரத்தக்கரை படைந்துள்ளதாக நடிகர் அர்னால்ட் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரிய காலநிலை மாற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் போருக்கு மறைமுகமாக ஐரோப்பாவும் காரணம் என்று சாடியுள்ளார். துருக்கியின் அன்காரா மாகாணத்தில் பெய்த தொடர் கனமழையால் அப்பகுதியே தீவு போல மாறியுள்ளது. மத்திய துருக்கியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் திரும்பும் திசையெங்கும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. வாகனங்கள் அனைத்தும் நீருக்கடியில் மூழ்கும் நிலை உருவாகியுள்ளது.
போர் நிகழ்ந்த உக்ரைனின் புச்சா பகுதியில் மீண்டும் பொதுமக்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. புச்சா நகரத்தின் புறநகர் பகுதியான ஓர்சல் கிராமத்தில் கைகள் கட்டப்பட்டு குண்டுகள் பாய்ந்த நிலையில் 7 பேரின் சடலங்கள் கிடைத்துள்ளன. இவர்கள் ரஷ்ய படையினரால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயாராகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது 8 கட்ட அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கீழடியில் கிடைத்த தொல்பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் அகழ் வைப்பகம் உருவாகி வருகிறது. இதற்காக சுமார் 11 கோடி ரூபாய் செலவில் பாரம்பரியமிக்கு செட்டிநாடு கலையில் அகழ் வைப்பகத்தில் கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பள்ளிவாசலில் தொழுகை நடைபெற்றபோது பாஜகவினர் கூட்டத்தை சிறிது நேரம் நிறுத்தி வைத்தது மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக அமைந்தது. ஆலங்குடியில் மத்திய அரசின் நலத்திட்ட விழிப்புணர்வு முகாம் பாஜக சார்பில் நடைபெற்றது. அப்போது அருகே உள்ள பள்ளிவாசலில் வாங்கு ஒலிக்கப்பட்டதை கேட்ட பாஜக பிரமுகர் சரவணன் தனது பேச்சை நிறுத்தவே கூட்டம் மொத்தமும் அமைதி காத்தது. புதுச்சேரியில் முதலமைச்சரை தள்ளிவிட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் கடந்த 11 நடைபெற்றது. அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நமச்சிவாயத்தின் பாதுகாப்பு அதிகாரியான உதவி ஆய்வாளர் ராஜசேகர், துணைநிலை ஆளுநரின் வருகையின் போது முதலமைச்சர் ரங்கசாமியை தள்ளிவிட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது. கோயில் திருவிழாக்களின் போது விபத்துகள் நடைபெறுவதை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் 3 நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்று வரும் திருப்பணிகள் மற்றும் புதிய திட்டங்களை துவக்கி வைத்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சேகர்பாபு, கோயில் திருவிழாக்களின் போது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். ஜானி டெப்பிற்கு எதிராக தாம் நீதிமன்றத்தில் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவை என்று நடிகையும் ஜானி டெப்பின் முன்னாள் மனைவியுமான ஆம்பர் ஹெட் கூறியிருக்கிறார். ஜானி டெப் தன்னை துன்புறுத்தியது தொடர்பான வழக்கில் நடிகை ஆம்பர் ஹெட்டிற்கு எதிராக தீர்ப்பு வந்தது. இதனைத் தொடர்ந்து முதல் முறையாக ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர், ஜானி டெப்பின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தை திசை திருப்பி சிறப்பாக பணியாற்றியதாக விமர்சித்துள்ளார். அசோக் செல்வன் ஜனனி ஐயர் நடிப்பில் உருவாகியுள்ள வேழம் படத்திலிருந்து மாறும் உறவே என்ற பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியாகியுள்ளது. சந்தீப் ஷாம் என்பவர் இந்த படத்தை இயக்கியுள்ளார். ஜானு சந்தர் மதுரை அழகர் கோவில் 18 படி கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் 21 ராட்சத அரிவாள் தயாரிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் 15 உயரத்தில் 200 கிலோ எடையில் மற்றொரு அரிவாளும் தயாரிக்கப்பட்டுள்ளது. 25 30 to 45,000 ரூபாய் செலவில் 4 பேர் இணைந்து இந்த அரிவாள்களை தயாரித்துள்ளனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஎம் குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனையை தொடங்கியிருக்கிறார்கள். எம்ஜிஎம் குழுமத்திற்கு சொந்தமான 40 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். எம்ஜிஎம் குழுமம் நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சுமார் 40 மேற்பட்ட இடங்கள், சென்னை, நெல்லை மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட 40 மேற்பட்ட இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் நிறுவனத்துடைய அலுவலகத்தில் இந்த சோதனையானது நடத்தப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அதே போல எம்ஜிஎம் நிறுவனம் தீம் பார்க் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏற்றுமதி தொழில் உள்ளிட்டவை எல்லாம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வருமான
வரிஏய்ப்பு செய்திருப்பதாக உள்ள புகாரை எடுத்துதான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை அதே போல அந்த நிறுவனத்தினுடைய தொடர்புடைய நெல்லை மற்றும் வெளி மாநிலங்களான கர்நாடகாவில் உள்ள பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. இன்று நாளையும் இந்த சோதனை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.